இன்னைக்கு என்னன்னாக்கா, நம்ம கலியில நான் வந்து எல்லாருக்கும் வந்து ரம்ஜானுக்கு பிரியாணி செஞ்சு வந்திருக்காரு. எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இல்ல தட்டி இல்லைங்க, குண்டாங்க கேளுக்குது. நான் ராஜ்குமார், பிரியாணி இப்ப டேஸ்ட் பண்ண போறீங்களா? ஓகே. சூர்யா, என்ன பக்கத்துல உன் குழந்தை எவ்வளோ வச்சுங்கிற? அருமை. கலியலனாக்கு என்ன சொல்றீங்க நீங்க? டேய் சோத்த வாயில வச்சு என்னடா சொல்ற கேக்குறியா? அகஸ்டின் பிரியாணி சூப்பர். ஆ பிரியாணி சூப்பர். நல்லா பெரிய இருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி. என்னப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேனா? ஆ சரி வா. இந்த பக்கம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஜெய் நீ சாப்பிடல தலைண்ணா? முடியாட்டுறது இல்லையா? வளர்க்க போறியா? சரி சரி. என்ன தல சாப்பிட்டு தல? என்னண்ணா என்ன ஒண்ணு, எங்க உடைய நோம்பு தான் உடைச்சிட்டீங்க. இன்னைக்கு கிப்திக சாப்பிட கூடாது, ஆசை காஞ்சிட்டு போங்க. நன்றி, மிக்க நன்றி. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இந்த ரம்ஜானை முதல் முறையா என்னுடைய பணமட்டை குடும்பத்தோடு நான் வந்து செலிப்ரேட் பண்றேன். சாப்பிட்ட அப்புறம் பேசுறேன். பாட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களா? பாட்டு போடலையாமா? ஒரு காபி மட்டும் குத்துறீங்களா? இருக்கு சாப்பிட்டீங்களா? இல்லை ஓகேவா? போதுமா பிரியாணி? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எப்படி கலின் பாய்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? வாழ்த்துக்கு. இன்னைக்கு ரம்ஜானு, அவர் நல்லா இருக்கு. வாழ்த்துறேன். வாழ்த்துறேன். அவங்க வீட்டில் தான் செஞ்சாங்களா பிரியாணி? வெளியே தான் செய்யலையா? அவங்க ஒய்ஃப் தான் செஞ்சாங்களாம். சூப்பராக இருக்குது. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நல்லா சாப்பிட்டுக்கிறோம். கலில் பாய் அவருக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே. ரகசியமா பிரியாணி சாப்பிடுறான் முதல்ல பாருங்க நீங்க. என்னப்பா போதுமா? இன்னும் கொஞ்சம் ஓனுமா? நைட்ல இருந்து விரதங்கிறான் பிரியாணி சாப்பிட்டுக்காக. நீ சாரமடி சிக்கன்லாம் அன்பு தொல்லை தாங்க முடியல, அதனால சாப்பிட்ட. ஓகே, வாழ்த்துக்களா. ஓகே. பாருங்க, வாழ்த்துக்கள் சொல்லுப்பா. யாருக்க? ஆமா ஜில்லாயா, இந்த பேராண்டிக்கு இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். பேராண்டியா? பேராண்டிதான். பேரனுக்கு ரம்ஜான் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஜில்லாயா. ஆனா பாட்டு பாட டான்ஸ் ஆடுற பேரன் பேச்சு மாதிரி பேரன் தெரியல. அவங்களுக்கு தெரியல. இல்ல சம டான்ஸ் சம பாட்டு புனிதமானது. பாட்டு பாடுறாராம், சீக்கிரம் வா சாப்பிட்டு. உங்க வீட்டுல கஞ்சி தான் உதைக்க போறாங்களே.